வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான். கண்டிப்பாக நெல்லிக்காயோடைய பெனிஃபிஷியல் எஃபெக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அப்போ தான் டே டு டே நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ஆம்ப்ளா கூஸ்பெரி அப்படின்ற பேர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கிடச்சிட்டு வந்துட்டுருக்கு. இதோடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா பைலான் தேசிய ஃபேமிலிக்கு தான் இது வருது. இதோடைய கேட்டகரி பார்த்திங்கன்னா ட்ரீ கேட்டகரியில் தான் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த நெல்லிக்காவில் அதிகமாக ப்ரெசண்ட்டாக இருக்க ஒரு கெமிக்கல் கான்ஸ்டியூன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆஸ்கார்பிக் ஆசிட். இந்த ஆஸ்கார்பிக் ஆசிட் தான் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் சியில் பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் அடங்காத ஆன்டி ஆக்சிடென்ட்டை இது உள்ளடக்கி உள்ளது அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருந்துட்டு வருது. இதில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அப்படின்றத விட நிறைய பேர் நெல்லிக்கனி அப்படின்ற பேர்லேயும் பார்த்திங்கன்னா இதோடைய பேரை வந்துட்டு அழைக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா யூஃபோர் பேசிய குடும்பத்தை சேர்ந்தது. இந்திய மருத்துவ முறைகளில் ரொம்பவே வெகுவாக பயன்படுத்தப்படும் ஒரு தாவரம் கூட இதுவே. ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இதன் காய்கள் ரொம்பவே சதப்பற்றுடன் உருண்டையான 6 பிரிவுகளாக பிரிந்திருக்கும். இதோடைய நிறம் பார்த்திங்கன்னா வெளிரிய பசுமை நிறத்திலோ இல்லை மஞ்சள் நிறமாவோ பார்த்து பார்க்குறதுக்கு நமக்கு இருக்கும். ஸோ நெல்லியில் கருநெல்லி அருநெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இனங்கள் உண்டு. அரிநெல்லிக்காய் என்பது நமது வீட்டு தோட்டத்திலே பார்த்திங்கன்னா வளர்க்கக்கூடிய ஒன்று தான். ஸோ தோப்பு என்ற அந்த காட்டு நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா அதிகமாக மழை இருக்கிற அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நல்ல மகசூலை இது கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலத்தெல்லாம் இது பயிரிட்டால் மகசூல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த நெல்லிக்கனி பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு சுவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருங்கே பெற்றுள்ளது. ஸோ இதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா புரதம் வந்துட்டு அதிகமாக செறிந்திருக்கு. கொழுப்பும் வந்துட்டு இதில் இருக்குது. மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, நியாசின், விட்டமின் B1, விட்டமின் சி அதிக அளவில் உள்ளடக்கியுள்ளது. தமிழ் இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்கனி இடம்பெற்றுள்ள அரிய வகை நெல்லிக்கனி அப்படின்றதும் நமக்கு எல்லாருமே ஒரு பெருமை தர விஷயமாக தான் இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா கடை 7 வள்ளல்களில் ஒருவனான குறுநில மன்னரான அதியமானுக்கு தனக்கு கிடைத்த சாகாவரம் தரும் நெல்லிக்கனியை ஔவையார் பரிசாக தந்தது அப்படின்ற மாதிரி ஒரு நூல் குறிப்பு இருந்துட்டு வருது. கோன் உயரக்குடி உயரும் தத்துவத்திற்கு வித்திட்டார் அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா நிறைய புராண குறிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்கனியோடைய புகழை பறைசாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இதோடைய பெனிஃபிஷியல் யூசஸ் தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளுடைய டயபிட்டிஸ் அந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காயோடைய சாற்றில் சிறிதளவு மஞ்சத்தூள் மற்றும் தேன் கலந்து குடித்து வந்தால் ரொம்பவே அவங்களுக்கு வந்துட்டு எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நெல்லிக்காயோடைய அந்த ஜூஸ் எடுத்து தினமும் காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பு மற்றும் உடல் எடை எல்லாமே பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். நெல்லிக்காய் ஜூஸில் ரொம்ப ஒரு மைனூட் அளவு தேன் கலந்து தினமும் 2 முறை நம்ம குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம்னா ஆஸ்துமாவே குணமாகிடும். ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நெல்லிக்கனியை நம்மளுடைய குடலோடைய இயக்கத்தை பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலையில் செயல்படுத்தும். இதனை தினமும் நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னா மலச்சிக்கலும் வந்துட்டு நமக்கு தீரும். நெல்லிக்கனி சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டால் ரத்தமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாகும். சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் இருந்தால் இந்த சாறு எடுத்து 2 வேளை நம்ம பருகிட்டு வந்தால் எரிச்சல் வந்துட்டு நமக்கு தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா உடல் வந்துட்டு எப்பயுமே வெப்பத்தோடு தான் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறது அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா பீரியஸ் டைமில் எக்ஸஸ் ஆஃப் பிளட் லாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த நெல்லிக்காய் ஜூஸை நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் இந்த கனிந்த வாழைப்பழத்தோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸஸ் ஆஃப் பீடிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ப்ரிவெண்ட் பண்ணுதான். ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். ஞாபக சக்தியும் இது இம்ப்ரூவ் பண்ணுது. நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா சரும பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வாக அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ கண் பார்வை அதிகரிக்கும். உடலில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றி இளமையான தோற்றத்தையும் நமக்கு கொடுக்குது. ஸோ இத்தனை நல்பணங்களை உள்ளடக்கி இந்த நெல்லிக்கனியை பார்த்திங்கன்னா எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.